எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஸ்ரீராம் விக்னேஷ். போன வருஷம் 2019 நடந்த வேர்ல்டு கப் செமிஃபைனல் மேட்சில் இந்தியா விசஸ் நியூசிலாண்ட், தட் ஃபைனல் மோமெண்ட் டோனி ரன் அவுட் ஆனது இன்னும் வர யாராலையும் மறக்க முடியாத ஒன்று. சில பேர் அதை நாட் அவுட்னு சொல்கிறாங்க, சில பேர் நோபால்னு சொல்கிறாங்க, சில பேர் அதை அவுட்னு தான் சொல்கிறாங்க. இதை பற்றி நிறைய கான்ட்ரவர்சி போச்சு. உண்மையிலேயே என்ன நடந்துச்சு இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்சு போனதை பற்றி பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல, பட் இருந்தாலும் இந்த விஷயம் நம்ம மனசில் இருந்து அழியாத ஒன்று. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். டோனி ஃபேன்ஸ் யாராச்சும் பார்த்துருந்தா இந்த வீடியோ மற்ற டோனி ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க பார்க்கலாம். டோனி ரன் அவுட் ஆகிறதுக்கு மொதல் டெலிவரியில் ஃபீல்டிங் கிராஃபிக் ஒன்று போட்டாங்க. அதில் மூணு பேர் தான் இன்னர் சர்க்கிளில் இருக்காங்க. அக்கார்டிங் டு ஐசிசி பிளேயிங் கண்டிஷன் படி, ஆஃப்டர் 42 ஓவர் அப்புறம் மேக்ஸிமம் 4 பிளேயர் வந்து இன்னர் சர்க்கிளில் இருக்கணும். இதை வந்து 33 யார்ட் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. வெளியே இன்னர் சர்க்கிளுக்கு வெளியே மேக்ஸிமம் 5 பிளேயர்ஸ் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இது அப்படியே தலையிலாக இருந்துச்சு. அந்த சர்க்கிளில் இன்னர் சர்க்கிளில் 3 பேர், வெளியே வந்து 6 பேர் இருந்தாங்க. ஆக்சுவலி இது நோபால் தான், பட் அந்த நேரத்தில் எந்த அம்பையர்ஸும் இதை கவனிக்கலை போல, நோபாலும் கொடுக்கல. இன்னொரு விஷயம், நோபாலில் நம்ம ஓடி ரன் அவுட் ஆனால் அது வந்து அவுட்டு தான், வேலிட், அந்த ரன் அவுட் வந்து வேலிட் இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அதனால் இந்த ரன் அவுட் வந்து கண்டிப்பாக எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடுச்சு. பட் இன்னொரு பக்கம் சொல்கிறது, நோபால் கொடுத்துருந்தா டோனி செகண்ட் ரன் ஓடி இருக்க மாட்டாங்க, இல்லை ரூல்ஸ் படி கரெக்டாக நிற்க வச்சுருந்தா டோனி அவுட் ஆகிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கினாங்க. இந்த இமேஜ் கொஞ்சம் கவனித்து பார்த்தா, ஷார்ட் தேர்ட்மேன் பொசிஷனில் ஒரு பிளேயர் நின்றுருக்காரு. ஸோ அப்படியே அதுக்கு பின்னாடி இன்னர் சர்க்கிளுக்கு வெளியே ஒரு பிளேயர் வந்து நின்றுருக்காங்க. ஸோ பவுலிங் போடும்போது அந்த இன்னர் சர்க்கிளில் வெளியே இருக்கிற பிளேயர் வந்து உள்ளே வந்துருக்கலாம், இதனால் கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம்னு சொல்லி இன்னொரு பக்கமும் பேசுனாங்க. ஃபைனலி டோனி அவுட் ஆகி அந்த இடத்த விட்டு போனாங்க. இந்தியா தோத்ததும் இல்லாமல் டோனி ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க, இதுக்கப்புறம் கிரிக்கெட் விளையாடவே வரமாட்டாங்கன்னு சொல்லிலாம் பேசினாங்க. இன்னும் வர டோனி வந்து அவங்க அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணதே இல்லை, நான் ரிட்டையர்ட் ஆக போகிறேன்னு சொல்லி. அடுத்த வருஷம் 21 T20 வேர்ல்டு கப்பில் டோனி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டோனி எப்போ ரிட்டையர்ட்னு அவங்களே சொல்கிறாங்களோ அப்போ தான் ரிட்டையர்ட்னு சொல்லி எடுத்துக்க முடியும், பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்குன்னு சொல்லி தனியாக ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், விசிட் பண்ணி போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், தேங்க்யூ. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம், பட் இருந்தாலும் ஏன் நான் வீடியோ போட்டு சொல்கிறேன்னா, நம்ம சேனலை நீங்கள் உண்மையிலே பிடிச்சி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தால், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்கள், லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு எத்தனை லைக் வருதோ அத்தனை பேர் தான் உண்மையிலேயே நம்ம சேனலை வந்து பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் எடுத்துக்க போகிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரே நாளில் 10 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே ரெடியூஸ் ஆச்சு. எதனாலன்னு எனக்கு புரியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் 10 சப்ஸ்கிரைபர்ஸ் ரெடியூஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த வீடியோ போட்டு சொல்லலாம்.